ஸ்டார்டிங் டால் ஃபேஸ்ங்க போது 7k 8k அந்த ரேஞ்ச் வரும். அப்புறம் கலர்ஸ்க்கு அதுக்கு ஒரு ரேஞ்ச் வரும். ஓகே ஓகே. அப்புறம் அந்த பஞ்ச் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10k 12k வரும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜெனரல் பிளாக். இன்றைக்கி நம்ம பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஷியன் கேட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதோட மெயின்டெனன்ஸு அண்ட் வந்துட்டு என்ன காஸ்ட்டில் இருந்துருக்கு, அப்புறம் வந்துட்டு எப்படியெல்லாம் அதை பார்த்தெல்லாம் வாங்கலாம், எந்த குவாலிட்டி எதாவது எந்த குவாலிட்டி எந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனல் இதை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் ப்ரோ? அஜ்மல் ப்ரோ. ஓகே, இந்த பெர்ஷியன் கேட்ஸுங்கிறாங்க இல்லைங்களா, ஆக்சுவலாக இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்தாலும் இருக்குது ப்ரோ? இது 7k இருக்குது ப்ரோ, 7000. ஓகே ஓகே. ஒன்று ஒவ்வொரு ரேட்லேருந்து இருக்குது. ஸ்டார்டிங் ரேட்டு 7000. ஓகே ஓகே. அப்புறம் 7000, 8000 இருக்குது, 10000 இருக்குது. ஓகே ஓகே. கேட்டோட ஒவ்வொரு ப்ரீடு ஒவ்வொரு ரேட் வரும். ஓகே 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 ப்ரோ. சரி, இப்போ இது நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? அதுலேருந்து 2 இயர்ஸ் ஆச்சு. டூ இயர்ஸ் இதில் இப்போ வளர்த்துட்டுருக்கேன். ஓகே 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 ப்ரோ. இப்போது இந்த பெர்ஷியன் கேட்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல ப்ரோ, இப்போது வந்துட்டு இந்த ஃபாரின் கண்ட்ரி பிரிட்ஸ், மேக்ஸிமம் ஃபாரின் கண்ட்ரியோட பிரிட்ஸ் தான். ஓகேங்களா, இப்போ நீங்கள் 7k சொல்கிறீங்க, 7k சொல்லும் போது வந்து குவாலிட்டியெல்லாம் எப்படி நம்ம பார்த்து வாங்க? குவாலிட்டியும் டால் ஃபேஸுங்கும் போது 7k 8k அந்த ரேஞ்ச் வரும். டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு அதுக்கு ஒரு ரேஞ்ச் வரும். ஓகே ஓகே. அப்புறம் அந்த பஞ்ச் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10k 12k வரும். அப்புறம் கேலிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கேட் இருக்கு, அதில் எடுத்தீங்கன்னா 15-16 அந்த ரேஞ்செல்லாம் அப்படி வரும். ஓகே, இப்போ நீங்கள் டால் ஃபேஸ்னா இது இப்போ ஃபேஸ் இப்படி இருக்கு, இப்போ இது எப்படி நம்ம பார்த்து? இது வந்து டால் ஃபேஸுங்கிறது வந்து நம்ம நார்மல் நம்ம இப்போ ஒரு இது எடுக்கு, நம்ம ஒரு டால் இருக்குல்ல, நார்மல் பொம்மை இருக்குங்க. ஆமா ஆமா. அதோட டால் ஃபேஸ், அதோட ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அது டால் ஃபேஸுங்கிறது, அதனால பஞ்ச் ஃபேஸுங்கிறது நம்ம ஃபேஸ் உள்ள போயிருக்கும். இப்போ நம்ம ஒரு டாக்ஸ் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அதுக்கு வந்து ஷாம்பூஸ் அந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கேஜி கணக்குல வந்து ஃபுட் வாங்கிடுவாங்க. அது மெயின்டெனன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு பிரீடுக்கு ஒவ்வொரு மெயின்டெனன் காஸ்ட் ஒன்று இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இப்போ கேட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்குலாம் காஸ்ட் ஆகும், மெயின்டெனன் காஸ்ட்? காஸ்ட்டுங்கிறது பெருசாக இல்லை. இப்போ என்னென்னா நம்ம பாத் பண்ணுறதுக்கு ஷாம்பு, அதுக்கப்புறம் பவுடர் இருக்குது, அப்புறம் 2 மந்த்ஸ் ஒருக்கா டிவார்மிங் பண்ணுவாங்க, அது டேப்லெட் கொடுத்தா அந்த ஸ்டொமக்கில் இருக்கிற அது இதெல்லாம் கிளியர் பண்ணுவோம். அதில் பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை. ஃபுட்டுன்னு எடுத்தீங்கன்னா நம்ம விஸ்காஸ் கொடுக்கலாம், மியோ கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகே, ஃபுட்ஸ்னால் அதாவது வந்துட்டு இவங்களுக்குன்னே தனியாக ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம், இவங்களுக்குனா தனி ஃபுட்டு ஃபுட்டு. ஆமாம், அது வந்து 1 kg இருக்குது, 7 kg இருக்குது, சென்னையிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ இது ஃபுட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த சிக்கன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சிக்கன் கொடுக்கக்கூட, ஃபிஷ் கொடுக்கலாம், ஃபிஷ் கொடுக்கலாம், ஃபிஷ் கொடுக்கலாம், இல்லாட்டி மில்க் கொடுக்கலாம், மில்க் கொடுக்கலாம். ஃபிஷ் வந்து நம்ம பாயில் பண்ணி கொடுக்கணும, ஃபிஷ் மட்டும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபிஷ்னா வந்துட்டு நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணிடுவோம் அந்த மாதிரி? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நம்ம நார்மல் ஃபிஷ். ஆமாம், ரா ஃபிஷ் எடுத்து நம்ம கொடுக்கலாம், வேறு எதுவும் கொடுக்கல. ஓ, இது இதுக்கு இப்போ அந்த டாக்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது. சர்டிஃபிகேட்ஸோட உங்களுக்கு வேணும்னா அது வந்து ரேட் காஸ்ட்லி 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 வரும். ஆமாம், அது சர்டிஃபிகேட்டோட கொடுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமாம், இது பேஷண்ட் கேட்டுன்னு நார்மலாக எடுத்தீங்கனாலும் ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த கேட்டன்ல எல்லா கேட்லேயும் வந்து ஏர்ஃபால் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த டால் ஃபேஸ் அந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் அந்த மாதிரி தான் அது ப்ரைஸு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரோ வருது? இதெல்லாம் என்ன 7k 8k அந்த ரேஞ்ச் வருது. 8k எல்லாம் வருது இல்லையா? பெருசு எடுத்தீங்கன்னா அது ஒரு ரேஞ்சு, அப்புறம் கிட்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அது தனி ரேஞ்ச். நமக்கு பெருசெல்லாம் அடல்ட்டில் எடுத்தீங்கன்னா எப்போ எப்படி வேணும் இந்த மாதிரி கேட்டெல்லாம் 12k 10k வரும். இல்லை கிட்டன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 7k 8k அந்த ரேஞ்சு தான் வரும். ஓகே ப்ரோ, இப்போ கலர் வேரியன்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ கலர்ஸ் ஆக்சுவலாக இருக்குது கேட்ஸில்? கலர்ஸ் நம்ம கணக்கே இல்லாது, இது நிறைய கலர்ஸ் இருக்குது. பிளாக் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட் இருக்குது. ஓ, ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. நம்ம கிரே இருக்குது, இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. டபுள் கலர்ஸில் வரும், சிங்கிள் கலர்ஸில் வரும். இப்போ இது இது என்ன கலர் சொல்லுவாங்க? ஆக்சுவலாக பிளாக் தான் இல்லையா அது? ஆமாம், இது வந்து இதுதான் இந்த கேலிக்கோட அந்த ரேஞ்சு. இந்த கேட்டு இந்த கேலிக்கோவில் வந்து பஞ்ச் ஃபேஸும் இருக்குது, டால் ஃபேஸும் இருக்குது. இது வந்து டால் ஃபேஸ் மாதிரி இருக்குது, இப்போ வந்து பஞ்ச் ஃபேஸும் இருக்குது. ஓ ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி டால் ஃபேஸுங்கும் போது இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலி இந்த ரெண்டு ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பார்த்தா எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆக்சுவலி டால் ஃபேஸ் இந்த ஃபேஸ் உங்களுக்கு டால் ஃபேஸ் ஒன்று அந்த ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா, ஒயிட். ஓகே, உங்களுக்கு நான் பியூரான ஒரு டால் ஃபேஸ்க்கான ஒரு கேட் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது பியூரான பியூரான டால் ஃபேஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூரான டால் ஃபேஸ். உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஷேப்ல இருக்கு. இதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது வேரியன்ட் கலர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேட் வேரியன்ட் ஆகுதுங்க. ஆக்சுவலாக ஒயிட் அண்ட் பிளாக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மி கம்மி 7K 8K அந்த ரேஞ்ச் வரும். ஓகே ஓகே. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டபுள் கலர்ஸில் வேணும்னா உங்களுக்கு 10K 11K 12K அந்த ரேஞ்சில் இருக்கு. ஓ அந்த அந்த மாதிரி உங்களுக்கு லோவஸ்ட் வேணும்னா ஒயிட் அண்ட் பிளாக் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். சீப்பாக இருக்கும், ஆமாம். அது 8K அந்த ரேஞ்ச், அதாவது பியூர் ஒயிட். பியூர் ஒயிட் சிங்கிள் கலருங்கும் போது ரேட்டு கம்மி, ரேட்டு கம்மி. டபுள் கலரு மிக்ஸ் ஆயில் வருது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லி. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க இல்லையா, சிங்கிள் கலர் 10K 11K 12K அந்த ரேஞ்ச் வரும் டபுள் கலர்ஸ் வந்து. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்களா, இந்த மாதிரினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கூட வரும். ஓகேங்களா, ஒரு வீட்டுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டான பெட்டாக நம்ம இதை வந்துட்டு தாராளமாக வளர்த்திக்கலாம். நிறைய பேர் வந்து டாக்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் அடிஷ்னலாக ஏதாவது நீங்கள் வந்துட்டு அடாப்ட் பண்ணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பெர்ஷியன் கட்ஸ்க்கு நீங்கள் போகலாம், அவ்வளோ நல்லாயிருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கிட்டன்லாம் இருக்குது. ஆக்சுவலி ஆக்சுவலாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கிட்டிலிருந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் ரேஞ்சு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரு அண்ட் ஃபேஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் அதிகங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒயிட் கலர் எல்லாம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒயிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இது ஒரு கலரு, இது ஒரு மாதிரி ஆக்சுவலாக இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. அதே மாதிரி சொன்னாங்க பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் பிளாக்கு, ஆக்சுவலாக பிளாக்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக தெரியல. இது ஒரு கலர் ஆக்சுவலாக இல்லை, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க எங்களுக்கு கேட்ஸ் எல்லாம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர் சூஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கூட வரும். மற்றது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ப்ரைஸ் தான், நீங்கள் ப்ரைஸ் காஸ்ட்டாக அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. அண்டு கேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்தீங்களா, இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஓகே, பார்க்குறவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட என் விளாகை பார்த்திங்கன்னா நான் முடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் கீழே இவரோட டிஸ்கிரிப்ஷன் உங்களோட காண்டாக்ட் நம்பரில் கொடுத்துருக்கேன், முடிஞ்ச காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணால் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.